11 ப்ரொடக்ஷன் ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். மார்ச் 8 தேதி மட்டும் கொண்டாட வேண்டியவர்கள் இல்லை பெண்கள், வருடம் முழுவதும் கொண்டாட வேண்டியவர்கள். இன்று ஆண்கள் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 24 மணி நேரமும் உழைக்கிறார்கள் பெண்கள் என்று கூறுவதற்கு பின்னால், நம் வீட்டில் தாயின் வடிவிலோ, மனைவியின் வடிவிலோ, சகோதரியின் வடிவிலோ ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உடல் உறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவள். நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நீக்கமர நிறைந்திருப்பவள் பெண். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறப்படுவது இதனால்தான். தோல்விகளை கண்டு துவண்டு விடாது, அதனை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி கண்ட பல பெண்கள் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வாறான பெண்களுக்கு மட்டுமன்றி அனைத்துலக பெண்களுக்கு இன்றைய நாளில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேற்றுமையிலும் ஒற்றுமை காணலாம் என்பதற்கு இந்திய நாட்டை உதாரணமாக சொல்வார்கள். பலவித மனம் மற்றும் பலவித பூக்களால் தொடுக்கப்பட்ட கதம்ப மாலையாக பாரதம் உள்ளது. பாரதத்தின் மங்கையரும் பலவிதமான மலர்களே. அவர்கள் பூத்து காயாகி கனியாகி பக்குவமடைகிறார்கள். அந்த கதம்ப மாலையை இணைக்கும் நூலாக தியாகம் உள்ளது. தியாகமே பாரதத்தின் பெண்கள் பலவித முறைகளில் ஆடை ஆபரணங்கள் அணிந்தாலும், பல மொழிகளில் பேசினாலும் ஆதார சுருதியாக ஒலிக்கும் நாதம் தியாகம் ஒன்றுதான். பெண்களின் நிலை இந்தியாவில் முரண்பாடுகள் நிறைந்ததே என்று சொல்ல வேண்டும். ஒரு புறம் பெண் சிசுக்கொலை நடந்து கொண்டிருக்கும், இன்னொரு புறத்தில் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இந்திய பெண்கள் வெற்றி கனி பறித்து கொண்டிருப்பார்கள். ஒரு பெண் பிரதமர், ஒரு பெண் ஜனாதிபதி, ஒரு பெண் சபாநாயகர், பல பெண் முதலமைச்சர்கள், பெண் விளையாட்டு வீரர்கள், விண்வெளி வீரர்கள் என்று உலகம் பெருமைப்பட சொல்லிக் கொண்டாலும், பெண்களின் நிலை சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பசுமையானதாக இல்லை. பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாகும் பெண்கள் பலர் சமுதாயத்தின் தீ நாக்குகளுக்கு பயந்து தங்கள் துயரங்களை, அவமானங்களை வெளியில் சொல்லாமல் மறைத்து வைத்து மன அமைதியை தொலைத்து விட்டு துயரத்திலும் மன அழுத்தத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆளும் நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்களும் நீதிமன்றங்களும் வாய்மூடி மௌனம் காப்பார்கள். இந்த நிலைமை தற்போது சற்று மெல்ல மெல்ல கடந்து வெளி உலகிற்கு தங்களை அடையாளம் காட்டி வருகின்றனர் பெண்கள். பெண்கள் தினம் சொல்லும் செய்தி என்ன? பெண்ணுரிமைக்காக போராடிய போராளிகளை பற்றியும், பெண்கள் போர் குணத்துடன் கட்டியமைத்த இயக்கங்கள் பற்றியும் இந்நாளில் நன்றியுடன் நினைத்து சிறப்பு செய்ய வேண்டும். கடந்த கால வரலாற்றில் அதில் நடந்த தவறுகளை திறந்த மனத்தோடு இருபாலாரும் கற்று ஆராய்ந்து தீர்வு காண வேண்டும். அன்பிற்கு அடையாளமாகவும் தெய்வங்களாகவும் தெய்வத்தன்மை சூட்டப்பட்டாலும், பெண் சமூகத்தை மிகவும் கீழான நிலையிலேயே இந்திய சமூகம் வைத்திருக்கிறது என்பது வரலாற்று உண்மை. கல்வி வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்திய பொருளாதார சுதந்திரமும் பெண்களிடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்டு அயர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று பிரகாசிப்போம் என்பதுதான் இந்த ஆண்டு மகளிர் தினத்தில் பெண்கள் இந்த உலகத்திற்கு தெரிவிக்கும் செய்தி. பெண்ணே, நீ உனக்கென வாழ்வது எப்போது? உண்மையான மாற்றம் வரும் அப்போது.